உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் சுமார் ஐந்து லட்சத்து அறுபதாயிரம் பேர் உயிரிழப்பு உலக சுகாதார அமைப்பிலிருந்து முறைப்படி வெளியேறியது அமெரிக்கா கோவிட் தொற்று காற்றினால் பரவுகிறதா தொடரும் விவாதம் கோவிட் தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடான பிரேசில் அதிபர் போல்சனோராவுக்கு தொற்று உறுதி அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க எழுநூறு பில்லியன் டாலர் மீட்பு திட்டம் அதிபர் தேர்தல் ஜனநாயக கட்சி வேட்பாளர் வாக்குறுதி காணாமல் போன சியோல் நகர மேயர் பார்க் சூனின் பகுதியில் சிங்கப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் லூங் தலைமையிலான ஆளும் பிஏபி கட்சி அபார வெற்றி இந்திய உலகளாவிய மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தொடக்க உரை மற்றும் கோவிடுக்கு பிந்தைய முதல் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் மோதல் உட்பட பல செய்திகள் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து பாருங்கள் உலக மக்களை முன்னெச்சரிக்கையே இல்லாமல் தாக்கியுள்ள கோவிட் எனும் சுகாதார சுனாமி ஒன்றையும் விட்டு வைக்காமல் அனைத்து துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி உலகை ஸ்தம்பிக்க வைத்து மனிதனின் இயல்பு வாழ்க்கையை அச்சம் அபாயம் ஆபத்து எனும் அணை போட்டு நிறுத்தியுள்ளது உலக வரலாற்றில் ஆறு மாதங்களில் ஆறாத வடிவை இருக்கும் கோவிட் இன்று வரை ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோரின் உயிர்களை பறித்து கொண்டுள்ளது தற்போதைய நிலவரப்படி உலகிலேயே கோவிட் தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அமெரிக்கா இங்கு இதுவரை ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் முதலில் நியூயார்க்கில் அதிகமாக காணப்பட்ட இந்த தொற்று தற்போது புளோரிடா அரிசோனா டெக்சஸ் ஆகிய மாநிலங்களில் அதிகமாக உள்ளது எனினும் பொருளாதாரம் கருதி இங்கு ஊரடங்கு உள்ளடங்கு உத்தரவுகள் அநேகமாக திரும்ப பெறப்பட்டாலும் முகக்கவசம் அணிதல் போன்ற கட்டுப்பாடுகள் வலியுறுத்தப்பட்டு வருகிறது என்றாலும் தொற்றின் தாக்கம் தொடரத்தான் செய்கிறது இதற்கிடையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் முதல் முறையாக முகக்கவசம் அணிந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த நூறு நாட்களுக்கு மேலாக முகக்கவசம் எதுவும் அணியாமல் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்தார் அமெரிக்காவில் கொரோனா தீவிரமாக பரவி வரும் நிலையில் அவர் முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் தோன்றுவது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது இந்நிலையில் டொனால்ட் டிரம்ப் வால்டர் ரீடில் உள்ள மருத்துவமனையில் காயமடைந்த ராணுவ வீரர்களை பார்க்கச் சென்றபோது முகக்கவசம் அணிந்து சென்றார் கோவிட் தாக்கத்தினால் நூற்றாறு உயிர்கள் பலியான ஆஸ்திரேலியாவில் முதலில் தாக்கம் அதிகமாக இல்லை என்றாலும் தற்போது சில மாநிலங்களில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் விக்டோரியாவிற்கும் நியூ சவுத் வேல்சுக்கும் இடையேயான எல்லை மூடப்பட்டுள்ளது எல்லை கட்டுப்பாடுகளை கடினமாக செயல்படுத்துவதற்கு இராணுவம் அழைக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் கோவிட் தாக்கத்தினால் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இவர்களில் சுமார் இருபதாயிரம் பேர் பராமரிப்பு இல்லங்களில் வசித்தவர்கள் என்ற செய்தி வெளியானது இதையடுத்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் இந்த பராமரிப்பு இல்லங்கள் உரிய முறையில் கட்டுப்பாடுகளை பின்பற்றவில்லை என்று கூறினார் இதற்கு இவ்வில்லங்களின் அமைப்பாளர்கள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளனர் தென்னமெரிக்காவிலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ள பிரேசிலில் கோவிட் தாக்கத்தினால் இதுவரை சுமார் எழுபதாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் அந்நாட்டின் அதிபர் போல்சனோராவுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவிட் பத்தொன்பது வெறும் காய்ச்சல்தான் என்றும் பொருளாதாரம் பெருக அளவில் பாதிக்கப்படுவதால் அது திறந்துவிடப்பட வேண்டும் என்றும் நிலைப்பாட்டை அதிபர் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பொலிவியாவில் கோவிட் தொற்றின் காரணமாக ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அந்நாட்டின் அதிபர் ஜெனின் அனசிற்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இதுவரை கோவிட் காரணமாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சவர் மிர்சாவுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மிதமான அறிகுறிகள் மட்டுமே இருந்தபோதிலும் தம்மை தாமே தனிமைப்படுத்திக் கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார் தெர்பியாவில் கோவிட் காரணமாக முன்னூறுக்கும் மேலானோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அந்நாட்டு அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது ஊரடங்கு உள்ளடங்கு நடவடிக்கைகளை எதிர்த்து அந்நாட்டு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் நாட்டின் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு இவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதற்கிடையே உலக சுகாதார அமைப்பை விட்டு அமெரிக்கா முறைப்படி வெளியேறியுள்ளது சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா கோவிட் தொற்றை எதிர்கொள்வதிலும் தகவல்களை நேரத்தோடு வெளியிடுவதிலும் சீனாவிற்கு ஆதரவாக இவ்வமைப்பு செயல்பட்டது என்று கூறி அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தது இப்போது முறைப்படி வெளியேறுவதாக கூறியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீனா அமெரிக்காவின் இந்த முடிவினால் சர்வதேச அமைப்பின் உதவி தேவைப்படும் வளரும் நாடுகள் மிகவும் பாதிக்கப்படும் என்று கூறியுள்ளது இதற்கிடையே உலக அளவிலான கோவிட் தொற்றின் தாக்கத்தை உலக சுகாதார அமைப்பு எவ்வாறு கையாண்டது என்பது பற்றி ஆய்வு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் ஹெலன் கிளார்க் மற்றும் லைபோரியாவின் முன்னாள் அதிபர் எல்லன் ஜான் சர்லீஃப் ஆகியோர் இக்குழுவிற்கு தலைமை வகிப்பார்கள் இக்குழு அமைக்கப்பட்டது குறித்து பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் இந்த குழுவின் ஆய்வினால் உலகம் உண்மையை புரிந்து கொள்ளும் என்றும் அது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இது போன்றதொரு நிலையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்த புரிதலும் உருவாகும் என்றும் கூறியுள்ளார் இக்குழுவின் இடைக்கால அறிக்கை வரும் நவம்பர் மாதத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிகிறது பரவல் பற்றிய புதியதொரு பார்வை தற்போது உலக சுகாதார வட்டாரங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் கோவிட் பத்தொன்பது காற்றினால் பரவுவதாக உலக சுகாதார அமைப்பிற்கு தெரிவித்தனர் எனினும் தற்போதைய நிலையில் உலக சுகாதார அமைப்பு அறிவியலாளர்களின் இந்த கூற்றை ஆராய்ந்து வருகிறது இதுவரையில் கோவிட் தொற்று காற்றினால் பரவுகிறது என்பது குறித்த உறுதியான முடிவு ஏதும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடலிலும் நீர்நிலைகளிலும் மனிதன் குப்பைகளை கொட்டுவதால் இயற்கை வளங்கள் மாசடைந்து வந்தன தற்போது இந்த கோவிட் காலத்திலும் மனிதன் ஓயவே இல்லை தான் அணிந்த முகக்கவசங்களையும் கையுறைகளையும் கொண்டு போய் மீண்டும் மனிதன் நீர்நிலைகளில்தான் போடுகிறான் இதனால் அங்கு வாழும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுவதோடு சுற்றுப்புறச் சூழலும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது இதை நாம் சற்று தவிர்க்கலாமே பாரிஸ் நகரின் லூரே அருங்காட்சியகத்தில் உள்ள மோனலிசா எனும் புன்னகை பொக்கிஷம் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு அற்புதமான ஓவிய கலை படைப்பாகும் கோவிட் தாக்கத்தினால் மூடப்பட்டிருந்த லூரே அருங்காட்சியகம் தற்போது பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது மோனலிசாவின் இந்த மயக்கும் புன்னகை கோவிட் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக மக்களின் மனதிற்கு மகிழ்ச்சி ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை தரும் என்று நம்பலாம் உலக அரங்கில் இந்தியாவின் பங்கினை நிலைநாட்டும் நிகழ்ச்சியாக இந்தியா உலக வாரம் லண்டனில் நடைபெற்றது காணொலி காட்சி வழியாக நடைபெற்ற இம்மாநாட்டில் தொடக்க உரை ஆற்றினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீட்பாக இருப்போம் மேம்பட்ட இந்தியாவும் புதிய உலகமும் என்ற மைய கருத்தோடு நடைபெற்ற இம்மாநாட்டில் கோவிட் பத்தொன்பது தாக்கத்தினால் உலகம் சந்திக்கும் பொருளாதார பின்னடைவை சமாளிக்கும் வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது உலக பொருளாதாரம் தொழில்நுட்பம் தொழில்துறை அறிவியல் துறை கல்வி கலாச்சாரம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி பாதுகாப்பு உட்பட அனைத்து துறைகள் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் உட்பட இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றினர் இந்திய சீன எல்லை விவகாரங்கள் தொடர்பான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கை குழுவின் பதினாறாவது கூட்டம் நடைபெற்றது இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு ஆசியாவுக்கான இணை செயலாளர் தலைமையிலான குழு பங்கேற்றது சீன பிரதிநிதிகள் குழுவிற்கு அந்நாட்டு எல்லை மற்றும் கடல்சார் துறையின் தலைமை இயக்குநர் தலைமை வகித்தார் கடந்த மாதம் பதினேழாம் தேதி இந்திய சீன வெளியுறவு அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை இருதரப்பும் மீண்டும் நடந்த பேச்சுவார்த்தையின் போது நினைவு கூர்ந்தனர் மேலும் எல்லையில் இருநாட்டு படைகளை விலக்கிக் கொள்வது தொடர்பாக கடந்த ஐந்தாம் தேதி இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் இடையிலான தொலைபேசி உரையாடலின் போது தெரிவிக்கப்பட்ட சம்மதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அதன்படி தற்போதுள்ள இருநாட்டு எல்லைக் கட்டுப்பாட்டு பகுதியில் இருதரப்பு ராணுவத்தினரை முழுமையாக விலக்கிக் கொள்வதை உறுதி செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் இந்திய சீன எல்லையில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை முழு அளவில் கடைபிடிப்பது என்றும் ஆலோசனையின் போது முடிவு செய்யப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த நல்லுறவுகளை தொடர்ந்து பராமரித்து அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்றும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு அதற்கான சம்மதம் தெரிவிக்கப்பட்டது இருநாட்டு எல்லையின் மேற்கு பகுதியில் படைகள் திரும்ப பெறும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இருதரப்பு அதிகாரிகள் விரிவாக ஆய்வு செய்தனர் ராணுவ கமாண்டர்கள் நிலையிலான பேச்சுக்களின் போது ஏற்பட்ட புரிந்துணர்வுகளை உறுதியுடன் நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் எனவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது மீண்டும் இருநாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகள் சந்தித்து உரிய நேரத்தில் முழு அளவிலான படைகள் திரும்பப் பெறுவதை உறுதி செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது சிங்கப்பூரில் நடைபெற்ற பொது தேர்தலில் ஆளும் மக்கள் ஆக்ஷன் கட்சி அமோக வெற்றி பெற்றது சிங்கப்பூரில் மக்கள் ஆக்ஷன் கட்சி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளது பிரதமர் லீயின் பதவிக்காலம் முடிவடைய பத்து மாதங்கள் இருந்த போதிலும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த அவர் உத்தரவிட்டார் கொரோனா தொற்று பாதிப்புக்கு இடையே கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளுடன் சிங்கப்பூரில் வாக்குப்பதிவு நடைபெற்றது சிங்கப்பூரில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் வாக்குப்பதிவு மையங்கள் முன் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன மொத்தம் உள்ள தொன்னூற்று மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் எண்பத்தி மூன்று இடங்களை ஆளும் மக்கள் ஆக்ஷன் கட்சி கைப்பற்றியது இக்கட்சியின் வாக்கு சதவீதம் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த தேர்தலில் இந்த கட்சி எழுபது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது கொரோனா தடுப்பில் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்களிடையே ஆதரவு உள்ளது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன தென்கொரிய தலைநகரம் சியோலின் மேயர் பார்க் வான் சூனின் உடல் புகாக் மலைப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது வியாழன் அன்று வீட்டை விட்டு சென்ற இவர் வீடு திரும்பவில்லை என்று அவரது மகள் புகார் கொடுத்திருந்தார் இதையடுத்து ஏழு மணி நேரம் நடைபெற்ற தேடலுக்கு பிறகு இவரது உடல் புகாக் மலைப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது அவரது மரணத்திற்கான காரணம் பற்றி தகவல் எதுவும் வெளியிடப்படவில்லை தென்கொரியாவின் மிகவும் செல்வாக்கான அரசியல்வாதிகளின் ஒருவரான இவர் மனித உரிமை ஆர்வலராக இருந்துள்ளார் மூன்று பதவிகாலங்களுக்கு சியோலின் மேயராக பதவி வகித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஹாங்காங்கில் புதிய பாதுகாப்பு முகமை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பிரிவினைவாதம் பயங்கரவாதம் அயல் நாடுகளோடு இணைந்து போராட்டங்கள் நடத்துவது தேச துரோகம் ஆகிய குற்றங்கள் மீது விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை சீனாவுக்கு நாடுகடத்தும் அதிகாரம் இந்த முகமையினால் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு இருப்பதால் ஹாங்காங் மக்கள் பெரும் அச்சமும் அதிருப்தியும் அடைந்துள்ளனர் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை பிரிட்டன் தவிர்க்க வேண்டும் என்று சீனா கூறியுள்ளது இது குறித்து பேசிய பிரிட்டனுக்கான சீன தூதர் ஜியோமிங் ஹாங்காங் குறித்த பிரிட்டனின் கருத்துக்கள் முழுமையான தலையீட்டுக்கு இணையாகும் என்று கூறியுள்ளார் எனினும் பிரிட்டிஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் முன்னதாக ஹாங்காங்கில் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் ஜோஷ்வா வாங் தங்களது போராட்டத்திற்கு உலக நாடுகளின் ஒத்துழைப்பை கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஹாங்காங்கில் வாழும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு பிரிட்டிஷ் குடியுரிமை வழங்க தயாராக இருப்பதாக பிரிட்டன் முன்னர் அறிவித்திருந்தது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது அமெரிக்காவில் சீனாவின் பிரபலமான செயலிகளில் ஒன்றான டிக்டாக்கை தடை செய்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார் இந்த செயலி இந்தியா உட்பட பல நாடுகளில் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது தத்தம் நாடுகளின் பாதுகாப்பு தேவைகளை கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாடுகள் தெரிவித்துள்ளன இரு நாடுகளுக்கு இடையே கடந்த சில மாதங்களாக தொடரும் வர்த்தக போர் ஹாங்காங் ஜனநாயக ஆதரவு போராட்டங்களுக்கு ஆதரவான அமெரிக்காவின் நிலைப்பாடு கோவிட் தாக்கத்திற்கு சீனாதான் காரணம் என்ற அமெரிக்காவின் குற்றச்சாட்டு ஆகியவற்றினிடையே அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது திபெத்திய மதகுரு தலாய் லாமா தைவானுக்கு வருகை தர விரும்பினால் அவரை வரவேற்க தயாராக இருப்பதாக தைவான் அரசு கூறியுள்ளது இதுகுறித்து பேசிய அந்நாட்டின் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் வருகை தந்த தலாய் லாமா மீண்டும் வந்து பௌத்த கோட்பாடுகள் குறித்து மக்களிடையே பேச விரும்பினால் வரவேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார் தாய்வான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடும் சூழலில் பிரிவினைவாத தலைவராக கருதப்படும் தலாய்லாமாவிற்கு தாய்வான் அழைப்பு விடுத்திருப்பதால் சீனா கோபமடையக்கூடும் என்றே கூறலாம் கொரோனா பரவல் காரணமாக அமெரிக்காவில் சில கல்வி நிலையங்கள் ஆன்லைன் மூலம் பாடங்களை நடத்தி வருகிறது இதையடுத்து அந்த கல்வி நிலையங்களில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் சொந்த நாடுகளில் இருந்து கல்வியை கற்க முடியும் என்பதால் அவர்கள் உடனடியாக அமெரிக்காவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது அவ்வாறு வெளியேறாத மாணவர்கள் மீது குடியுரிமை உள்ளிட்ட சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கல்வி நிலையங்களில் ஏற்கனவே சேர்ந்துள்ள மாணவர்களுக்கு விசா வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இத்தகைய உத்தரவு மேலும் குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்க கல்விக்குழு தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வெளிநாட்டு மாணவர்கள் மற்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே கொரோனாவை கட்டுப்படுத்த சில நாடுகளில் நுழைவதற்கு பயணக் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் எவ்வாறு தங்களது சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியும் என்றும் குடியுரிமை இயக்குநர் கூறியுள்ளார் வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக போட்டியிடும் ஜோ பிடன் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான தமது திட்டத்தை வெளியிட்டுள்ளார் எழுநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த மீட்பு திட்டம் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஒதுக்கப்படும் மிகப்பெரிய மீட்பு நிதியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் பில்ட் பேக் பெட்டர் என்ற இந்த திட்டத்தினால் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதைய நிர்வாகத்தின் திறமையின்மையால் மக்களும் பொருளாதாரமும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்க பொருட்களை வாங்குங்கள் பை அமெரிக்கன் என்ற கருத்தை தாம் முன்வைக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் பிரபல இசைக்கலைஞர் பாடலாசிரியர் கெயின் வெஸ்ட் வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் போட்டியிட இருப்பதாக அறிவித்துள்ளார் தனது டுவிட்டர் பதிவில் அவர் இச்செய்தியை வெளியிட்டுள்ளார் அதிபர் ட்ரம்ப் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராகவும் ஜோ பிடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராகவும் போட்டியிடும் நிலையில் மூன்றாவது கட்சி வேட்பாளராகவோ அல்லது சுயேட்சையாகவோ வெஸ்ட் போட்டியிட வேண்டியிருக்கும் இனப்பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் அமெரிக்காவில் வலுத்து வரும் நிலையில் வெஸ்ட் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவது முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி அன்று நடைபெறவிருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செலுத்திய வரிகள் பற்றிய விவரங்களை அரசு வழக்கறிஞர்கள் ஆய்வு செய்யலாம் என்று அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது எனினும் இந்த விவரங்கள் நாடாளுமன்றத்தின் ஆய்வுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் இது ஒரு புரளி என்றும் அரசியல் நோக்கம் கொண்ட பழிவாங்கும் செயல் என்றும் கூறியுள்ளார் முந்தைய அதிபர்கள் வரி செலுத்திய விவரங்களை வெளியிடுவது வழக்கமாக இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீண்ட கால அடிப்படையில் சீனா அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அமெரிக்காவின் மத்திய புலனாய்வுத் துறையின் தலைவர் கிறிஸ்டபர் ராப் கூறியுள்ளார் எந்த உத்தியை கையாண்டாவது சீனா உலக அரங்கில் மற்ற நாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய ஆளுமையாக உருவாக விரும்புகிறது என்று அவர் கூறியுள்ளார் சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் ஒய்குர் இன இஸ்லாமிய மக்கள் தடுப்பு முகாம்களில் வைத்து கொடுமைப்படுத்தப்படுவதாக கூறப்படுவதன் அடிப்படையில் அதற்கு காரணமாக கருதப்படும் சீன அதிகாரிகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது எனினும் பயங்கரவாதம் சார்ந்த நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தோடு இந்த முகாம்களில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தொழிற்கல்வி பயிற்சி தரப்படுவதாக சீனா கூறி வந்துள்ளது இந்த முகாம்களில் மனித உரிமை மீறல்கள் நிகழ்வதாக பல நாடுகள் பல்வேறு காலகட்டங்களில் குரல் எழுப்பி உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது வடகொரியாவோடு மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஸ்டீபன் பேகன் கூறியுள்ளார் தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு தலைவர்களோடு பேச்சுக்கள் நடத்திய பிறகு அவர் இவ்வாறு கூறினார் மேலும் வடகொரியாவுடனான பேச்சுக்களுக்கு அமெரிக்கா மிகுந்த முக்கியத்துவம் தருவதாக தென்கொரிய அதிபர் மூன்ஜே இன் அலுவலகம் தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக அமெரிக்காவை உலுக்கிய பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்ற இன எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக தற்போது நியூயார்க்கின் மேன்ஹேட்டன் பகுதியில் உள்ள அதிபர் ட்ரம்ப்புக்கு சொந்தமான கட்டிடம் அமைந்திருக்கும் சாலையில் மிகப்பெரிய அளவில் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்று எழுதப்பட்டுள்ளது இதேபோன்று நியூயார்க்கில் மற்ற இடங்களிலும் எழுதுவதற்கான திட்டம் இருப்பதாகவும் தெரிகிறது துருக்கியின் முக்கியமான நகரங்களில் ஒன்றான இஸ்தான்புல்லில் உள்ள உலக புகழ்பெற்ற சோபியா அருங்காட்சியகம் இனி வழிபாட்டுக்குரிய மசூதியாக மாற்றப்படும் இதற்கான உத்தரவை துருக்கி அதிபர் எட்ரோகன் பிறப்பித்துள்ளார் எண்பது ஆண்டு காலமாக அருங்காட்சியகமாக இருந்த இந்த கட்டிடம் துருக்கி நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி மசூதியாக மாற்றப்பட இருக்கிறது ஆறாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ தேவாலயமாக எழுப்பப்பட்ட இந்த கட்டிடக்கலை அற்புதம் ஐநூறு ஆண்டுகளுக்கு தேவாலயமாக செயல்பட்டு பின்பு இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் மசூதியாக மாற்றப்பட்டது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு அருங்காட்சியகமாக செயல்பட தொடங்கியது தற்போது பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி இந்த அருங்காட்சியகம் மசூதியாக மாற்றப்பட்டுள்ளது துருக்கி அரசின் இந்த முடிவிற்கு மரபு கிறிஸ்தவ சமய அமைப்புகளும் கிரேக்க நாடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன நியூசிலாந்தில் வரும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் அன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதற்கான உழைப்பாளர் கட்சியின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் நாடு வித்தியாசமான சூழலில் பொது தேர்தலை சந்திக்க இருப்பதாக கூறினார் சென்ற வருடம் நடந்த பயங்கரவாத தாக்குதல் எரிமலை வெடிப்பு கோவிட் தாக்கம் மற்றும் அதன் விளைவாக ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி ஆகிய பிரச்சனைகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இரண்டு ஆயிரத்து பதினேழாம் ஆண்டு நியூசிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட முப்பத்தொன்பது வயது அதன் தொடர்ந்து அந்நாடு சந்தித்துள்ள பல பிரச்சனைகளை சீரிய முறையில் கையாண்டதாக மக்கள் கருதுவதால் இவர் மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தற்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன ஜப்பானின் கியூஷு தீவில் ஏற்பட்ட பெருவள்ளத்தினால் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பலர் காணாமல் போயிருக்க கூடும் என்று தெரிகிறது நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்ததோடு வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன அது மட்டுமல்லாது பல பாலங்கள் உடைந்து நொறுங்கின வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை சீர் செய்வதற்கும் உரிய நிதி ஒதுக்கப்படும் என்று பிரதமர் ஷின்சோ அபே அறிவித்துள்ளார் கோவிட் தொற்றின் தொடக்க பூமியான சீனாவின் வூஹான் நகரம் பெருவள்ளத்தில் சிக்கியுள்ளது நகரின் புறநகர் பகுதியில் உள்ள மூன்று அணைகளில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் நகரின் சாலைகள் ஆறுகளாக மாறியுள்ளன அணைகளின் நீரின் அளவு அபாய கட்டத்தை எட்டியுள்ளதால் மதகுகள் திறந்துவிடப்பட்டதாக சீன அரசு கூறியுள்ளது எனினும் இது வேண்டுமென்றே எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று உலக ஊடகங்களில் செய்திகள் வலம் வருகின்றன இன்னும் ஒரு வார காலத்தில் உலக சுகாதார அமைப்பின் குழு கோவிட் தொற்றின் தொடக்கம் குறித்து விசாரணை நடத்த அந்நகருக்கு வரவிருப்பதால் அதன் பணிகளுக்கு ஊறு விளைவிப்பது இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஆனால் எது உண்மை என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் உள்ள லுஹான்ஸ்கில் ஏற்பட்ட தீயில் ஆறு பேர் உயிரிழந்தனர் தீயை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு நீர் இறைக்கும் விமானங்களையும் தீயணைப்பு வீரர்களையும் பணியமர்த்தியுள்ளது காற்றின் வேகமும் வெப்பமும் அதிகமாக இருப்பதால் காட்டுத்தீ வேகமாக பரவுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டு குடியிருப்புகளை இழந்தவர்களுக்கு உரிய நிதி உதவி வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார் ஐவரி கோஸ்டின் பிரதமரும் வரும் அதிபர் தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளருமான கான் உடல்நலக்குறைவால் காலமானார் அவர் பிரான்சில் இரண்டு மாத சிகிச்சைக்கு பிறகு நாடு திரும்பினார் அறுபத்தி ஒரு வயதான அவருக்கு பிரான்சில் இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவரின் மரணத்தை தொடர்ந்து அந்நாட்டில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குழப்பம் நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரின் இறப்பு செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவித்த தற்போதைய ஆளுநர் அலெசன் பொட்டாரா பிரதமர் அமடு தனது தம்பி என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்தார் இத்தாலியின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் எமியோ மொரிகான் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி ஒன்று இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் கௌரவ ஆஸ்கர் விருது பெற்ற இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தி ஹேட்ஃபுல் எயிட் என்ற திரைப்படத்திற்காக இசையமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருதை பெற்றார் எழுபது ஆண்டுகளாக இசையமைப்பாளராக தனது முத்திரையை பதித்த இவர் ஐநூறுக்கும் மேலான திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் கோவிட் தாக்கத்தினால் உலகளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக ஊரடங்கு தளர்த்தப்படும் நிலையில் கோவிட் தாக்கத்தின் பிந்தைய காலகட்டத்தில் இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கும் இடையேயான கிரிக்கெட் போட்டி சவுத்தாம்டனில் தொடங்கியது எனினும் இப்போட்டியை காண ரசிகர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்